இந்த எமது அட்டாளச்சனை பிரதேசத்தின் பொன்னம்பலி கண்டம் சார்பாக அதன் தலைவர் அவர்கள் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அவர் சம்பந்தமான விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினர். அதில் நான் குறிப்பிடத்தக்கதாக இறுதியாக எமது பாராளுமன்ற ஆணைக்குழு ரீதியாக எடுக்கப்பட்ட முயற்சியின் தொடர்பாகவும் மற்றது கடந்த எல்எல்ஆர்சி நல்லிணக்க கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் என்ற அமைப்பின் எல்எல்ஆர்சி என்ற அமைப்பின் ஊடாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் அதற்கான பரிந்துரைகள் தீர்மானங்கள் தற்போது இருந்த நிலையிலும் அதன் முன்னகர்வு நடைபெறாமல் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஓரளவு மாற்றுக்காணி என்கிற அந்த இடத்தில் அவர்களுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டாலும் அதுவும் செயற்பாடின்றி கிடப்பில் கிடக்கின்றது. இந்த நிலைதான் தற்போது அந்த பொன்னம்பலி காணி என்கிற இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை தெளிவுபடுத்தி கொண்டு அடுத்ததாக அதன் அருகில் உள்ள கிராமம் அது முன்னால் ஆலிம் நகர் அஷ்ரப் நகர் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற காசாங்கனிப்பட்டையில் பள்ளக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாரம்பரியமான பழம் கிராமம் அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அஷ்ரப் நகர் என்ற பெயரில் தற்போது இருந்து வந்தது. அங்கு அரச படையினரின் அடிப்படையிலும் மேலும் காட்டீலாக என்ற அடிப்படையிலும் அதுவும் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக அந்த கிராமத்தின் பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்ற மிஸ்வா அவர்கள் அவர் 5 நிமிடம் உருவாற்றுவார். சொல்லப்போனால் ஒரு பாரிய ஒரு அந்த இராணுவ முகாமிற்குள் அவர் கோழி வளர்ந்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நன்றி. ஒரு சரித்திரம் ஒன்று கொஞ்சம் பேசி நாங்கள் இதெல்லாம் நினைக்கிறோம். ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் என்று நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஹசரப் நகரில் ஆதல்லபை முகமது மிஸ்பா 87 என்ற விலாசத்தில் இன்றைக்கு நாங்கள் குடியிருந்துட்டுருக்கிறோம். அந்த ஆமி எங்களுக்கு 200 பேர் பாதுகாப்பு ஆரம்பத்தில் இன்றைக்கு 8 பேர் இருக்கிறாங்க. ஜனாதிபதிக்கு இல்லை அவர் மதிப்பை நாங்கள் தந்திக்காங்க. மறுபக்கம் கொஞ்சம் அஷ்ரப் நகர் காசாங்கனி அஷ்ரப் நகர் காசாங்கனி காசாங்கனி என்ற அந்த ஆமி கேம்போட வட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். சரி, இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லப்போனால் எங்கட மூதாதையர்கள் இந்த காணியை அரச காணியை வெட்டி வெளிச்சாக்கி துப்புரவு செய்து வேற்பிடுங்கி சேனை பரன்றும் நிரந்தரமான குடியிருப்பு என்றும் இருந்தது வரலாறு. இருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட பயங்கரவாதம் காரணமாக அங்கிருந்து மக்கள் அகதியாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதன் பிற்பாடு 1998 காலப்பகுதி மக்கள் குடியிருக்க வசதி இல்லாத மக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் குடியேறி கொண்டிருக்கும் வேளையில் மிக வேகமான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்கள திகாபி சகோதர மக்களுக்கும் எங்களுடைய கிராம மக்களுக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனை, அது பெருசு என்று சொல்வதற்கு இல்லை. இதை வைத்து லாபம் கருத நினைத்த அரச திணைக்களத்தினர்களின் அந்த அடாவடித்தனத்தின் அவங்களோட ஆலோசனையின் ஊடாகவே அந்த மக்கள் எங்களுக்கு ஒரு சில சிறு சிறு சுன்பங்களை கொடுத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எழுந்த பிரச்சனை மாண்புமிகு அதாவது மருகும் எம்எச்எம் அஸ்ரப் அவர்களினால் அந்த எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு இதற்கு பிற்பாடும் இந்த பிரச்சனை விடக்கூடாது என்ற தீர்மானத்துக்கு அமைவாக அந்த எல்லை கற்கள் இன்றும் நாங்கள் காணலாம். அந்த இடத்தை மீண்டும் ஆக்கிரமிப்பும் நோக்கத்தோடு 2011 அதாவது பயங்கரவாதம் நிறைவடைந்து மக்கள் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் என்று எச்சரித்து கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் 2011 11 மாதம் 5 தேதி வன இலாகா அவர்களின் அனுசரணையோடு இராணுவத்தினர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். அதன் பிற்பாடு அவங்கள் வரும்போது நாங்கள் அந்த சுத்தியரிப்புக்குள்ளிருக்கும் காணியின் நெல்லை 150 ஏக்கர் 69 குடும்பத்தினர்கள் பராமரித்த காணி, அதாவது அஷ்ரப் நகரில் 69 குடும்பம் என்று நீங்கள் கருதக்கூடாது,
ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன்று வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட குடும்பம் 133 இருந்துட்டுருக்கிறோம். ஆனால் இப்படியான நிகழ்வுகள் ஏற்படும் போது எங்களோட கிராமத்துக்கு மீள்குடியேற்றம் என்பது பயங்கரமான ஒரு நிலையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களோட இந்த 150 ஏக்கர் காணியையும் பராமரித்து கொண்டு வந்திருந்த அந்த மக்களை இன்று வெளியேற்றப்பட்டதின் பிற்பாடு நாங்கள் மாத்திரம் 10 பிள்ளைகளோடு அங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் காரணம் என்று சொன்னால், எங்களோட இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே முன்பு கூறியது போல் அந்த சகோதரம் கூறினார்கள் பொன்னம்பலி என்று. அந்த பொன்னம்பலியை சூறையாடி, பொன்னம்பலி இடையிலே வியாழை கண்டம் அதுகை சூறையாடியதுக்கு அவ நில அந்த சுயரிப்பு ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அடையாளம் என்பது எங்களோட கிராமத்துக்கு இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது இப்போதும் ஆமீனால் சுயரிக்கப்பட்டு அதுக்கு பிறகும் இன்னும் அடையாளம் இல்லாமல் ஒரு விலையும் சுயாரிக்கிற அந்த நிர்பந்தம் உருவாகுமா என்கிற அந்த காரணத்தின்தான் உயிர் போனாலும் எங்களோட கிராமத்துக்கு எல்லை ஒன்று நிர்ணயிக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். தேசிய நெல்லிணக்கம் சம்பந்தமாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நெல்லிணக்கத்துக்கு தடையாக இருக்கிறது காணி சுயரிப்பு. இதன் அடிப்படையில் இந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றாங்க, 2017 வறுமை ஒழிப்பு வாரமாக ஆண்டாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய தொழிலை 2 ஏக்கர் காணி செய்கிற நேரம் 1.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு அந்த சேனை பயிரில் வருமானம் பெறக்கூடியதாக இருந்தது. 5 வருடமும் 1 நாள் மீதமாக போய் கொண்டிருக்கின்றது. இந்த 1 நாள் மீதமாக கொண்டு வந்த எங்கள் 1.5 லட்சம் ரூபா நாங்கள் அந்த நன்மையில் விட வேண்டிய சேனை பயிர் செய்து நன்மையில் விட வேண்டிய அந்த இதை தடை செய்து விட்டு எங்களோட நிலத்தையும் சூறையாடி இப்படி நிலையில் நாங்கள் இருக்கும்போது எப்படி இவங்க இந்த காணியை எல்லாம் மீட்டு தராமல் இந்த வறுமை ஒழிப்பு நாடாக பிரகடனப்படுத்த போகிறாங்க. இன்று நாங்கள் ராகு சாப்பிட வந்திருக்கிறோம். ஏன் எங்களை தொழிலை செய்து நாங்கள் அந்த நிரந்தரமாக அந்த வருமானம் இழக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த சூழல் இருக்கும்போது அதிமேதகு ஜனாதிபதி அவங்களும் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களும் இதை கவனத்துக்கு எடுத்து இந்த மக்களை இவங்களோட காணியை மீளப்பெற்று அந்த மீளப்பெற்று சுதந்திரமாக சகல மதத்தினர்களுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவங்க வழிவகுத்து தர வேண்டும் என்பதனை வேண்டி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.